ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் 5 முக்கியமான வீரர்கள் தன்னுடைய கஷ்ட காலங்களில் இருந்தபோது கேப்டன்களால் அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்க மீது நம்பிக்கை வைக்கப்பட்டதன் காரணத்தினால அணியின் தலை சிறந்த வீரர்களாக உருவாகி 5 வீரர்களை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம். பொதுவா சர்வதேச கிரிக்கெட் அளவுல ஒரு வீரர் தலை சிறந்த வீரராக உருவாகிறாங்க அப்படின்னா அது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். காரணம், அவங்க தன்னுடைய கஷ்ட காலங்களை எல்லாம் கடந்து தன்னுடைய திறமையை இக்கட்டான சமயத்தில் நிரூபித்தா மட்டும்தான் அவங்க ஒரு தலை சிறந்த வீரராகவும் அணியில நிரந்தரமான இடத்தையும் பிடிக்க முடியும். அதுபோல ஒரு முக்கியமான 5 வீரர்கள் தாங்கள் சர்வதேச போட்டிகளில் விளையாட ஆரம்பித்த உடனேயே அவங்களுக்கு ஆரம்ப காலமே மிகவும் கஷ்டமா இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய கேப்டன்களின் துணையின் காரணத்தினால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்மேலும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு தலை சிறந்த வீரரா உருவாகி இருக்காங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் தற்போது இந்திய அணியின் மறுக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அணி முக்கியமான கோப்பைகளை வெல்லும் போதும் இந்திய அணியில முக்கிய பங்காற்றி கொண்டு இருந்தாங்க யுவராஜ் சிங். வெறும் 19 வயதுல இந்திய அணிக்காக விளையாட துவங்கினாங்க யுவராஜ் சிங். ஆனா அவங்களுடைய ஆரம்ப காலம் பாத்தீங்கன்னா மிகவும் மோசமாக இருந்தது. அவங்க பெரிய அளவுல இந்திய அணிக்காக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியல. இருந்தாலும் அவங்க மீது நம்பிக்கை வைத்த அப்போது இந்திய அணியின் கேப்டனாக இருந்த சௌரவ் கங்குலி அவங்களுக்கு மென்மேலும் வாய்ப்பு கொடுத்து அவங்களை ஊக்குவிச்சாங்க. அவங்க மீது நம்பிக்கை வைக்க தொடங்கியதன் பிறகு அவங்க சிறப்பான பல போட்டிகளை வெற்றி பெற்று இந்திய அணியின் ஒரு முக்கியமான மேட்ச் வின்னராகவும் உருவாகி கங்குலி அவர்களுக்கும் பெருமை சேர்த்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல கங்குலி அவர்களை உருவாக்கிய மற்றொரு வீரர் மகேந்திர சிங் தோனி. இந்திய அணி தற்போது உலகின் தலை சிறந்த ஒரு அணிகளாக உயர்ந்து நிற்பதற்கு சௌரவ் கங்குலி மற்றும் தோனி இவங்க இரண்டு பேருமே முக்கியமான வீரர்கள். தோனி தன்னுடைய முதல் போட்டியிலேயே பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆகி ரன் ஏதும் எடுக்காமல் பெரிய ஏமாற்றம் அளிச்சாங்க. அதன் பிறகும் அவங்க தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்த சௌரவ் கங்குலி அவங்க மீது நம்பிக்கை வைத்து பாகிஸ்தானுடைய தொடருக்கு அழைத்து சென்றாங்க. அங்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாப் ஆர்டர்ல பேட்டிங் களமிறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இடமான மூன்றாம் கள வீரராக அவங்களை களமிறக்கி விட்டாங்க சௌரவ் கங்குலி. அந்த போட்டியில் சதம் அடிச்சு தன்னுடைய திறமையை நிரூபிச்சு தற்போது உலகின் அதிசிறந்த கேப்டன்களில் ஒருவராகவும் சிறந்த பேட்ஸ்மேனாகவும் விளங்கி நிற்கிறாங்க தோனி அவர்கள். இதற்கு முக்கியமான காரணம் கேப்டனாக இருந்த சௌரவ் கங்குலி அவர்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா. மகேந்திர சிங் தோனி அவர்கள் 2003 ஆண்டு இந்திய அணிக்காக அறிமுகமானாங்க. 2005 ஆண்டு அறிமுகமான வீரர் தான் சுரேஷ் ரெய்னா. இருந்தாலும் இவங்க தோனி அவர்கள் கேப்டனாக பதவியேற்ற பிறகுதான் சில முக்கியமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவங்களுடைய தலைமையில முக்கியமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி சிறந்த வீரராகவும் உருவானாங்க ரெய்னா அவர்கள். தோனி அவர்களுடைய தலைமையில மட்டுமே சுரேஷ் ரெய்னா அவர்கள் 4362 ரன்களை ஒரு நாள் போட்டியில மட்டுமே குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது இந்திய அணிக்கு மூன்று விதமான ஃபார்மன்களிலும் சதம் அடித்த முதல் வீரர் அப்படின்ற பெருமையும் சுரேஷ் ரெய்னா அவர்களையே சாரும். தோனி அவர்கள் தொடர்ந்து ரெய்னா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த வீரரா உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அவர்கள் ஷேன் வாட்ஸன் அவர்களை உருவாக்கிய கதை. ஆஸ்திரேலிய அணியின் தலை சிறந்த ஒரு வீரராகவும் அதிபயங்கர ஆல்ரவுண்டராகவும் இருந்தவங்க தான் வாட்ஸன் அவர்கள். அப்போது அவங்க கேப்டனாக ரிக்கி பாண்டிங் அவர்கள் தான் தலைமை தாங்கி கொண்டிருந்தாங்க. வெறும் 21 வயதுல 2002 ஆண்டு ஷேன் வாட்ஸன் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்காக அறிமுகமானாங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சொதப்பி கொண்டு இருந்த போதிலும் பெரிய அளவில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத போதிலும் பாத்தீங்கன்னா 26 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து ஆட வச்சாங்க ரிக்கி பாண்டிங். அதன் பிறகுதான் ஷேன் வாட்ஸன் அவர்கள் ஒரு தலை சிறந்த உலகின் அதிபயங்க வீரராகவும் உருவானாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வக்கார் யூனிஸ் அவர்களை உருவாக்குனது இம்ரான் கான் அவர்கள். பாகிஸ்தான் அணி கேப்டனாக இம்ரான் கான் அவர்கள் 1989 ஆண்டு செயல்பட்டு கொண்டு இருந்த போது அவங்களுடைய தலைமையில் வக்கார் யூனிஸ் அப்படின்ற வேகப்பந்து வீச்சாளர் அறிமுகமானாங்க. துவக்கத்தில் அவங்க மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருந்த போதிலும் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 40 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 11 டெஸ்ட் போட்டிகளிலும் ஆட வைத்தாங்க இம்ரான் கான். அதன் பிறகு தன்னுடைய சிறந்த ஆட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி ஒரு சிறந்த வீரராக மாறினாங்க வக்கார் யூனிஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்வன் அட்டபட் அவர்கள் அர்ஜுனா ரணதுங்கா அவர்களால் சிறந்த வீரராக உருவாக்கப்பட்டாங்க. 1988 ஆண்டு அர்ஜுனா ரணதுங்கா இலங்கை அணியின் கேப்டனாக பதவியேற்றாங்க. 1996 ஆண்டு அவங்க தலைமையில உலக கோப்பையும் இலங்கை அணி வென்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மார்வன் அட்டபட் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையில தான் 1994 ஆண்டு அறிமுகமானாங்க. முதல் 7 போட்டியில அவங்க 6 முறை டக் அவுட் ஆனாங்க. ஒரு முறை தான் அவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரன் மட்டும் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அவரை தொடர்ந்து 21 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 71 ஒரு நாள் போட்டியிலும் ஆட வச்சாங்க அர்ஜுனா ரணதுங்கா. அதன் பிறகு அவங்க ஒரு சிறந்த வீரரை உருவாக்கிட்டாங்க. இது போல கேப்டன்கள் சரியா வீரரை புரிந்து கொண்டு அவங்களை பயன்படுத்தின காரணத்தினாலதான் இது போல முக்கியமான வீரர்களை உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.